அன்புக்குரியவர்களே, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி வழியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையுடைய மாதம். இந்த மாதத்திலே நாம் அனைவரும் ஜெபமாலையை பற்றி ஆழமாக தெரிந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களிலே ஜெபமாலை ஜெபிப்பதின் ஒரு சிறு முயற்சியாக இந்த மாதம் முழுவதும் அன்னையை பற்றி ஜெபமாலையை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கோம். இதனுடைய வலது பக்கத்தில் இருப்பவர் திருவாளர் இருதிராஜ். பல சபைகளுக்கு சென்று பல கேள்விகளோடு என்னை சந்தித்து அந்த கேள்விகளை கேட்டார். இந்த சகோதரர் கேட்கக்கூடிய கேள்விகளோடு நாம் கூட அந்த மண்ணில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். யார்கிட்ட போய் கேட்கறது சரியான பதில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மண்ணிலோடு நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். எனவே இது இந்த மாதம் முழுவதும் நம்முடைய மனதிற்குள் இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம் ஒரு சரியான புரிதலை நாம் காண இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த நாட்களிலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சகோதரர் தனராஜ் ரோட்ரிகஸ், வாழும் ஜெபமாலை இயக்கத்தினுடைய தேசிய ஊக்குவிப்பாளர். நிச்சயமாக நம்முடைய இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம் சரியான ஒரு புரிதலை இந்த நாட்களிலே நாம் கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே இந்த இரண்டு சகோதரர்களையும் மனதார நான் வரவேற்கிறேன். வெல்கம். இப்போது ஒரு சில கேள்விகளோடு இன்றைய விவாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். சகோதரி, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. என்னென்ன உங்களுடைய முதல் கேள்வியை கேட்குறீங்களா? கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து முடிஞ்ச அளவு அது நம்ம விவாதித்து என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக பூர்வீக கத்தோலிக்கம்தான். ஏதோ கடமைக்காக ஜெபமாலை சொன்னேன். அதில் எனக்கு ஒன்றும் ஈடுபாடு எனக்கு ஏதோ ஒரு நன்மையாக பயக்கிற மாதிரி தெரியல. பட் இந்த ஜெபமாலை என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவரை விட்டுட்டு மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்போ நான் பல சபைக்கு போயிருக்கிறேன். எனக்கு அங்கே ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த ஜெபமாலையினால எனக்கு என்ன லாபம்? 15 நிமிஷம் சொல்ல வேண்டிய ஜெபமாலை 20 நிமிஷம் கொண்டு போறீங்க. அது என்ன விஷயங்கள் அதில் இருக்கு தெளிவுபடுத்த? நீங்கள் கேட்ட இந்த கேள்வி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இதே கேள்வி வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காட்டம் சாட்டமாக என்ற கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அந்த பதில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய பங்களுக்கு போயிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்களும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட இந்த கேள்விகளை கேட்கப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? உங்களுடைய சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? விளக்கம் என்னவென்றால், சகோதரர் கேட்டதில் கூட ஒரு கேள்வி உண்மையாக கேட்க வேண்டிய கேள்வியில் ஒரு பாதியில் நிறுத்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த 15 நிமிடம் 20 நிமிடங்கள் என்பதை விட அந்த கேள்வியுடைய அடிப்படை வந்து மாதாவை நோக்கி ஏன் ஜெபிக்கிறீர்கள் அதானே? ஏன் மாதாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த கேள்வி தான் முன்னாடி வந்து நிற்கும். அந்த கேள்வி பார்க்கும்போது நியாயமாக தான் தெரியும். அது உண்மைதான். நமக்கு வந்து ஏன் கத்தோலிக்க திருச்சபையே நமக்கு ஒரு விஷயத்தான் சொல்லிக் கொடுக்குது, மாதா கடவுள் அல்ல, கடவுளே அல்ல. இல்லை, அதுதான் வந்து திருச்சபையுடைய போதனையே அதான். ஆனால் திருச்சபையுடைய போதனையும் அதுவாக இருக்கும்போது ஏன் மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்க? குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா 53 தடவை அருள்நிறை மந்திரம் வரும். கண்டிப்பாக அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% நேரத்தை அதுதான் எடுத்துக்கிறோம் ஜெபமாலையில். அப்போ அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அந்த கேள்விக்கு நாம் விவிலிய அடிப்படையில் பதில் எடுப்பது தான் நல்லதாக இருக்கும். பிரதர், என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து உங்களுடைய விவாதங்களில் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கிறீங்களா? ஆமாம், மக்கள் கேட்பாங்க. ஏன்னா எங்களுடைய பணி வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய அந்த நற்செய்தி பணி வந்து ஜெபமாலை பக்தியை பரப்புவது, குறிப்பாக குடும்ப ஜெபமாலையை திரும்பவும் கட்டி எழுப்புவது. அதனால் அந்த கேள்வி வரும், நாங்கள் அதை விட கொஞ்சம் நேரம் பைபிள் படிப்போம், வேறு ஏதாவது ஒரு ஜெபம் சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஜெபமாலை எடுத்தால் தூக்கம் வருது,
இது பொதுவாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த கேள்விகள்லாம் நியாயம்தான், அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாததுனால தான், கிடைக்காதனால தான் அநேகர் வந்து அதை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இந்த கேள்விக்காக சகோதரருக்கு வந்து நம்ம இப்போ நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சுபமாலையில் மாதாவை வாழ்த்துகிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு போல வருது இல்லை, கேள்வி என்னன்னா மாதாவை வாழ்த்துக்கிறோமா மாதாவை வணங்குகிறோமா என்ன? இல்லை வாழ்த்துக்கிறோம், அது என்ன குற்றச்சாட்டு? ஆ ஓகே, ஏன்னா இந்த ஜெபமாலை ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா மாதாவை ஒரு இடத்துல கூட வணங்குற மாதிரி எதுவுமே அதுக்குள்ளே இருக்காது, நம்ம எப்படி அதை அலசி பார்த்தாலும் அதில் இருக்காது, ஆனால் வாழ்த்துவது போல இருக்கும். அந்த ஜெபம்னா அடிக்கடி வருது 53 தடவை. இப்போ முதல் பதில் சொல்ல வேண்டியவரே ஒரு கேள்வியாகவும் வைக்கலாம், அருள் இருந்த மாதிரியே வாழ்க, இந்த வாழ்த்து முதல்ல யார் ஆரம்பிச்சு வச்சது? இது வந்து கப்ரியல் தானே பிரதர் சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு, ஆண்டவர் எங்க சொன்னாரு? சரி சரி, அப்போ கப்ரியல் தூதர் எங்கே வான மோட்சத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தூதர், அவராக கிளம்பி நான் இப்படி கீழே போயிட்டு ஒரு நாசிரியத்து வரைக்கும் போய் இந்த அம்மாவை போய் பார்த்து நான் போய் வாழ்த்திட்டு வர்றேன்னு வந்திருக்க முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாதுல்ல, செஞ்சு வரணும் என்ன ஆகும்? இல்லை அடுத்த நிமிஷம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார், தகுதி இழந்துருவார், மோட்சத்தில் இருக்கிற தகுதியை ஒரு வானதூதர் இழந்துடுவார். வானதூதருக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து தகுதி இழக்க முடியாதவர்கள், தவறு இனிமேல் செய்ய முடியாதவர்கள். அப்போது பைபிளை நன்றாக பார்த்தோம் என்றால் அவரை யார் அனுப்பியது? கத்தோலிக்கரை விட ஒரு விஷயத்துல உண்மை இருக்குது, நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் பைபிள வேதத்தை நிறைய படிக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போது வேதத்திலிருந்தே பதில் பார்ப்போமே, கப்ரியல் தூதரை யார் அனுப்பியது? இது நிச்சயமாக எல்லாருக்கும் பதில் தெரியும். பழைய ஏற்பாட்டில் இந்த நீங்கள் சொல்கிறது நான் பார்க்கல, புதிய ஏற்பாட்டில் அந்த கப்ரியல் தூதர் மாதாவுக்கு இந்த பிறப்பின் செய்தி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எப்படி வந்தார்னு பைபிளில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா இது என்னால் இது ஜீர்ணிக்க முடியாத விஷயம். 1 அதிகாரம் 26 வசனம், லூகாஸ் செய்தி 1 அதிகாரம் 26 வசனம், 6 மாதத்தில் கடவுள் கப்ரியேல் எனும் தூதரை நாசரேத்தில் உள்ள ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார், அவர் யோசேப் என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர், அவர் பெயர் மரியா. இப்போ கப்ரியேல் தூதர் தானா வந்தாரா? கடவுள் அனுப்பி வந்தார். இல்லை அவரே பதில் சொல்லட்டும், கடவுள் தான் அனுப்பினார் தெரியுது. இல்லை இது சிம்பிள், இதில் பைபிளில் இருக்கவே வேண்டாம் பிரதர், பைபிளில் அந்த வசனம் இல்லைன்னே வச்சுக்கோங்க. கப்ரியல் தூதர் இனி பாவம் செய்ய மாட்டார், செய்யக்கூடிய வாய்ப்புலாம் கிடையாது, அவராக தன் மனம் போன போக்கில் எதையும் செய்ய மாட்டார். அப்போ வேதம் சொல்லுது கடவுள் தான் அவரை அனுப்பி வச்சார். அப்போது ஒரு தூதர் இது போஸ்ட்மேன் வரலை, போஸ்ட்மேன் யாரோ எழுதின கடிதத்தை கொண்டு வந்து கொடுப்பாரா, அவராக ஒரு கடிதம் எழுதி உங்கள் கையில் கொடுப்பாரா? அவ்வளோதான், இப்போ ஆரம்ப கட்ட. அப்போது கடவுள் தான் அவரை அனுப்பினார், யாரை போய் பார்க்கணும்னு அவருடைய முகவரி கரெக்டாக சொல்கிறாரு, நாசிரியத்தில் போய் மரியாள்னு ஒருவேளை நிறைய பேர் இருக்கலாம், யோசேப் என்பவருக்கு மன நிச்சயதார்த்தம் ஆகியிருந்து அந்த பெண்ணை பாரு பார்க்க சொல்கிறார். பார்த்த உடனே அப்போ அடுத்த வார்த்தையில் நீ பார்த்த உடனே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் பார்த்த உடனே உங்களை வாழ்த்து, எப்படி வாழ்த்து? அருள் நிறைய ஆண்டவர் உடனே, இதுதான் அவர் சொல்லக்கூடிய வாழ்த்து. அப்போது அந்த வாழ்த்தை கபிலியத்துவதற்கு இப்படி வாழ்த்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யார்? ஸோ நீங்கள் சொல்லப்படி கடவுள், நான் சொல்லுகிறபடி அல்ல, அங்கே நம்ம வார்த்தைலாம் என் பிரியம் உங்கள் பிரியம் எனக்கு இது பிடிச்சிருக்கு அதெல்லாம் வேண்டாம், முழுக்க முழுக்க வேத அடிப்படையிலே பார்ப்போம், கடவுள் தான் அனுப்புனார். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இன்னும் புரிய வேண்டும் என்றால் இந்த வேதம் படிக்கும்போது சில பேர் இந்த தவறு தான் செய்கிறாங்க. இங்கே ஒரு அம்பாசிடர்னு வச்சுருப்பாங்க, இந்திய பிரதிநிதி, அவர் ஒரு விஷயமும் ஒரு வெளிநாட்டுக்கு போவார், கவர்மெண்ட் என்ன சொல்ல சொல்லிச்சோ அரசு அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும், ஒரு வார்த்தை கூடுதலாக நீங்கள் பேசினாலும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்.
கூட்டவும் கூடாது, நீங்கள் சொன்ன விஷயங்களும் குறைக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனையும் வந்துடும். ஒரு தூதருடைய வேலை அப்போ இந்த தூதரே இவ்வளோ பிரமாணிக்கும் என்றால், கடவுளுடைய தூதர் கடவுள் கற்றுக் கொடுத்ததை இங்கே வந்து சொல்கிறார். எப்படி அந்த அம்மாவை ஆங்கிலத்தில் அட்ரஸ் பண்ணுறது, எப்படி நீ கூப்பிட வேண்டும் என்றால், அருள் நிறைந்தவளே அல்லது பெரிந்த சகோருடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, கூடுதலாக ஒரு வார்த்தை இருக்கும் அவங்க பைபிளில், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரேங்கிற வார்த்தை இங்கேயே இருக்கும். நம்முடைய பைபிளில் வந்து பின்னாடி வரும், இங்கே ரெண்டு இடத்துல வரும். பிதா அனுப்பும் போதும் இதே வார்த்தையை சொல்லுவார். ஆக அந்த வாழ்த்தை துவக்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ ஒரு புனிதரோ கோபாண்டவரோ அல்ல, வேதம் அதாவது பிதாவானவர் தான் அந்த வார்த்தையை துவக்கிறார். அப்போது நான் அந்த வார்த்தையை சொல்வதில் என்ன அர்த்தம்னு கேட்பதே பிதாவை நோக அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். அதாவது பிதா தெரியாமல் பண்ணிட்டாரு, நாங்கள் விவரம் தெரிந்து கொள்கிறோம் என்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்தோம். அடுத்தது அதற்கு அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நிலை. பெரிய சகோதரி பைபிள் இந்த வார்த்தை இங்கேயே வந்துடும், கபிரியல் தூதர் சொல்லும்போதே வந்துடும். ஆனால் பெரிய சகோதரருடைய பைபிளிலும் நமது பைபிளிலும் இந்த வார்த்தை பின்னாடி வரும். இப்போ எலிசபெத்துமா வீட்டுக்குள்ள மாதா நுழையும் போது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று எலிசபெத்துமா சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கு, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் உள்ள போகுமே, இந்த வார்த்தையை யார் சொன்னது? வயிற்றில் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது, எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இப்போ பேச போறது யாரு? ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்னா என்ன பேச போறது? அவர் தான், அவர் தான், அவர் தான். லூக்கா வந்து பைபிள துவக்கும் போதே நற்செய்திய மாண்புமிக்க தெய்வப்பிழுவேன்னு தான் துவக்குவார். அவர் எழுதுறவரு நான் போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதுனேன்னு அவர் எழுதுறாரு. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவரும் என்ன சொல்லுதோ, தூய ஆவியால் அவர் ஏவப்பட்டுத்தான் இதை எழுதினார் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பைபிளே தெளிவாக சொல்லுது, எலிசபெத் தானாக பேசவில்லை, தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கு நற்செய்தியாளர்கள், நாங்கள் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் பேசுவாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் வந்து, அதுக்கு ஒரு சான்று யாரும் கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறத நாம் நம்புவோம். அவர் வேதம் பேசுகிறாரு, அதனால் பரிசுத்தாவி ஏவி தான் அவர் பேசுகிறாருன்னு நாம் சொல்கிறோம். உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை சம்பந்தப்பட்டவர்கள் போய் சொல்லவும் செய்யலாம். ஆனால் இப்போ எலிசபெத் மாலை பற்றி நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது, ஏன்னா பைபிள் சொல்லுது அவர்கள் பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசுகிறார்கள். அப்போ முழுக்க முழுக்க இப்போ வரப்போகிற வார்த்தை எலிசபெத் மாலை ஒரு கருவி, உண்மையில் பேசுகிறவர் பரிசுத்தாவி. அவங்க என்ன சொல்கிறாரு, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனையே உடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், இந்த ரெண்டும் தானே ஜெபமாலுடைய துவக்கமே, மெயின் முக்கியமான ஜெபத்தினுடைய முதல் பகுதியே இதுதான். ஆக அந்த ரெண்டு பகுதியையும் ஒன்றாக இணைத்தால் தான் உங்களுக்கு அருள் இருந்த மாதிரி ஜெபம் வரும். அப்போ இதுக்கு ஆசிரியர் யாரு? ஒரு தடவை ரெண்டு பேரா? ஒரு ஆள் தான், ரெண்டு பேர், ஆட்கள் ரெண்டு பேர், பரிசுத்தாவியானவர். ஆக பிதாவும் பரிசுத்தாவியும் மாதாவை வாழ்த்தும் போது நான் வாழ்த்தலைன்னா தான் பிரச்சனையை வெளிய வாழ்த்துவதில் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, மாதா கடவுள் கிடையாது, அவரால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை கடவுள் ஒரு முறை வாழ்த்தினார் என்றால் நான் நிச்சயமாக யாராக இருந்தாலும் மாதாவுக்கு கீழ்பட்ட, ஏன்னா அவங்க கடவுளுடைய அம்மா. அப்போ அவரே வாழ்த்தும் போது நான் இத்தனை தடவை வாழ்த்தினேன், நமக்கு ஒன்றே ஒன்று, கடவுளே இந்த அம்மாவை வாழ்த்திருக்கிறாரு, அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் வாழ்த்த மாட்டேன்னு சொன்னாதான் அது ஒரு, அது வடக்கு சொன்னோம்னா கொஞ்சம்
கொஞ்சம் மோசமான ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கு விவரம் பற்றவில்லை, எனக்கு விவரம் தெரிந்திருக்கிறது, எனவே நான் இந்த அம்மாவை வாழ்த்த மாட்டேன் அப்படின்னா, அது பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் வந்து ஒரு அவமானப்படுத்துகிற செயலாக மாறிவிடும் என்று இன்னைக்கு அதை சொல்லுவாங்க. கத்தோலிக்க விஷயங்கள உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க விஷயமே அது கிடையாது, கடவுள் விஷயம்தான் உள்ளே இருக்கும், கடவுள் விஷயம்தான் இருக்கும். அவர் செய்தார், நான் செய்வதற்கு ஏன் கேட்க வேண்டும்? ஆக அருள்நிறை மந்திர என்பதே நாம் இயற்றியது அல்ல. அப்போது ஜெப மாலை இன்றைக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய அந்த மாலை வேணா ஒரு செயினில் கோர்த்துருக்கும். அந்த ஜெபம் இன்றைக்கல்ல, என்றைக்கு கிறிஸ்தவம் என்று ஒன்று துவங்குகிறதோ, மீட்பு திட்டம் துவங்குகிறதோ, அன்றைக்கு கடவுள் வைக்கிற முதல் வார்த்தையே அருள் நிறைந்தவிட வாழ்க, நான் ஓங்கூட இருக்கிறேன். இதுதான் பிதா சொன்னது. கபிரியல் சமணத்தை கூப்பிட்டு, ஆண்டவர் இப்போ நான் எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போ, நாசிரியத்துக்கு போ. மேரியை பார், எந்த மேரி? நிறைய மேரி இருப்பாங்க. ஜோசப்புக்கு பெற்றோர்கள் ஒப்பந்தம் ஆகியிருந்த மரியாதை நீ பார், பார்த்து நான் என்ன சொல்லணும், அருள் நிறைந்தவளை வாழ்க, நான் அவங்க கூட இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு தான். இவர் எப்படி மாற்றி சொல்லுவாருன்னா, அருள் இருந்தவளை வாழ்க, அவர் உங்க கூட இருக்காராம். இதுதான் சொன்னது வந்து பிதாவானவர் எப்படி சொல்லியிருப்பார், நான் அவங்க கூட இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு தான் சொல்லுவார். இவங்க தான் அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது, ஆக அது ஒரு போஸ்ட்மேனுக்குத்தான் இன்றைக்கு நாம் அவர் சொன்னதாக நினைக்கிறோம். தப்பில்லை, கடிதத்தை யார் கொடுத்தாரு? போஸ்ட்மேன். எழுதுனது யார் அப்படின்ட்டா, எங்க வீட்டுக்காரர் எழுதினாரு, என் மகன் எழுதுனா, எங்க மாமா எழுதினாரு, இதுதான் பதிலாக இருக்க முடியும். ஆக வேதத்தை நாம் படிக்கும் போது சில விஷயங்களை ஒருவேளை அதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக, ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு, மாதாவை கொஞ்சம் கீழே இறக்கணும் அது அவசியம் இல்லை என்று நாம் நினைப்பதை விட கடவுள் நினைக்கணும், அதை நாம் பின்பற்றணும் என்றால், கடவுள் புதிய ஏற்பாட்டை துவக்கும் போது மீட்பை துவக்க வேண்டிய டைம் வந்துட்டு நேரம் வந்து விட்டது, அந்த அம்மாட்ட போய் இதை கேட்டு நீ ஒப்புதலை வாங்கு என்று சொல்லும்போது, இன்றைக்கும் மீட்பு தேவைப்படுகிறது என்றால் எல்லாருக்கும் அவன் சொல்ல, எல்லாருக்கும் மீட்படையினும் மீட்படையும் தேவைப்படுகிறது என்றால், பல புனிதர்கள் தான் சொல்லுவாங்க, முதல்ல தண்ணியை தெளி, நிலத்தில் தண்ணியை தெளித்து விதைய போடு, அந்த தெளிக்கப்பட்ட தண்ணீர் எதுவென்றால் அருள் நிறை மந்திரம். ஆக அது மனிதர் இயற்றிய ஜெபமே அல்ல, மூவரு இறைவனில் பிதாவும் தூய ஆவியானவரும் எழுதிய ஜெபம். ஆக இப்போ ஒருத்தர் அந்த இடத்துல இல்லை, மூவரில் ஒருத்தர் யாரு? இயேசு மகன், சுதன் மகன் குமார், நம்ம பிரிந்த சோழன் குமார்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் எந்த ஜெபத்தை ஏற்றினார்? ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாருல நமக்கு, இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து, அவர் வந்து இல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபத்தில் பரலோக மந்திரத்தை யார் கற்றுக் கொடுத்தது? சேர்ந்து கத்து கொடுப்பாங்களாம். ஆக உலகத்திலே சிறந்த ஜபங்கள் எதுவென்றால் பரலோக மந்திரமும் அருளறை மந்திரமும், அந்த ஜபங்களின் தொகுப்பு தான் ஜபமாலை என்னும் போது. ஜபமாலை சாதாரண ஜபம் அல்ல. இதை நீங்கள் சொல்லும் போதே ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை பிள்ளை பின்பற்றுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. ஏய், நான் சொல்லிக் கொடுத்தது என் பிள்ளை சொல்லுதுப்பா 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 மகன், நீங்கள் யாராவது போய் மாற்ற, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தா சொல்லுவேங்கும் போதே இயல்பாக ஒரு சந்தோஷம் வருவது போல, பரலோக அருளறை மந்திரங்களை நீங்கள் சொல்லும் போதே மூவர் இறைவனுக்கு சொல்ல, இதை விட அழகாக இருப்பது போல பல ஜபங்கள் தோன்றும். அடுக்கடுக்கான மொழி, தொடர்ந்து பேசுவது, வார்த்தையில் ஒரு அழகு இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தான் நிற்கும், மற்ற எல்லாம் மனிதர்கள் கற்றுக் கொடுத்ததாக இருக்கும், இந்த ஜெபம் மட்டும் கடவுள் கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். ஆக இயல்பிலேயே இந்த ஜெபம் எல்லாத்தையும் விட மேலே போகக்கூடிய அது அதுக்குள்ள ஒரு தகுதி அதற்கும். இன்றைக்கி வந்து பிரதர் வந்து நல்ல அழகாக, அதாவது இந்த அருள் இருந்த மாதிரி ஜெபமும் கர்த்தர் கற்பித்த ஜெபமும் எப்படி தந்தை தூயாவி மகன் இந்த மூன்று பேர் சேர்ந்து எப்படி இந்த அழகான ஜெபத்தை
நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பற்றி மிக அழகாக சொன்னாங்க. உங்களுக்கு பேசிக்காக ஒரு இதில் ஒரு தெளிவு கிடச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இது பற்றி என்னுடைய முப்பாட்டம் பாட்டம் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருந்தேன். பைபிள் உள்ளே கால் எடுத்து வச்சுட்டாரு. இது பிரிவினை சபைகளில் என்னை மாற்றியிருந்தாங்க, ஆனால் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இதாகவும் பரிசுத்தாவும் மகன் எல்லாம் இணைந்து தான் இது உருவாக்கியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரை பண்ணு. இது மாதிரி நிறைய கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் வந்து பதில் தேடுறதுக்கு நம்ம முயற்சிப்போம். இன்றைய நாளில் இந்த பேசிக் ஜபங்கள், அதாவது அருள் இருந்த மாதிரிய ஜபத்தையும் கற்க கற்பித்த ஜபத்தையும் பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதர் ரொம்ப நன்றி, ஒரு தெளிவு கொடுத்தது ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.